திண்டி போட முடியும் டே, இது லேண்ட்ஸ்லைடா என்னடா டே, இல்லாட்டி அடிச்சு உடச்சிருக்காங்களான்னு தெரியல, மழையை வெட்டியிருக்காங்களான்னு தெரியல, லேண்ட்ஸ்லைடு தான் நினைக்கிறேன். சரத்தையும் இந்த இடத்த காலி பண்ணு. அத்தாடி இது என்னது? வாங்க என் கூட சேர்ந்து தண்ணி கூட போலாம். வேற இல்ல guys, good morning. காலையில் குரல் இப்படி தான் இருக்கும், என்ன உன்னி கிருஷ்ணன் குரல் மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நைட்டு வேறு லெவல் குளிருங்க, ஐயோ நட்டிங்கியே செத்துட்டேன். நைட்டு போயிருக்கோம், அது ஒன்றுக்கிட்டலாம் போயிருச்சு நைட்டு. ஆஹா, தாடி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தான் நல்ல வேலை தாடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கும். இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பெட்டு சூப்பராக இருந்துச்சு. ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டோம். டபுள் காட்டு. நான் கண்ணே திறக்காமல் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு கண்ணே திறக்க முடியல. பட் அவங்க நம்மளை வாண்டடாக எழுப்பிடுறாங்க, எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம கிளம்பிட்டு மேலே போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே கண்ணை திறந்துட்டு அடுத்தவங்களுக்கு நான் பேசுகிறேன். வேறு லெவலுக்கு உள்ளு, வேறு லெவலுக்கு உள்ளு. அப்பா முடியல, இதெல்லாம் இல்லாமல் வந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்வெட்டரில் ஜாக்கின் ஜர்க்கின் அது பேர் ஜாக்கின். ஓகேவா? மேலே போய் பேசுகிறேன். ஆ, வந்துட்டேன் உங்க விட மாட்டேங்கிறாங்க கைஸ். வாங்க அப்படியே எந்திரிச்சு போய் வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயோ ஓ ப்ரோ, குட் மார்னிங். மார்னிங் மார்னிங் குட். ஐயோ எல்லாம் தூங்குறாங்க. சூப்பர் வியூ. ஒரு ஒரு பிளெயினில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மலைக்கு நடுவில் காமிக்கிற மாதிரிங்க. இதை நேற்று நான் காமிச்ச லைட் அந்த ஏரியா. நேற்று நைட் இந்த இடத்துலலாம் பின்னி எடுத்துட்டான் குளிர். அப்பா ஓகே, மேலே போய் டீ குடிக்கலாம் வாங்க. வயஸ் காலில் எந்திரிச்சோன்னு ஒரு காஃபி. இந்த கிளைமேட்டுக்கு அருமையாக இருக்கும். சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் எந்திரிக்க, எனக்கு தெரியும். பிகாஸ் நானே ஒரு சத்த சோம்பேறி. எந்திரிக்க மனசே வரல. சாஜிபுரம் தான் இழுத்துட்டு வந்துட்டாப்புல. ஒரு காஃபியை குடித்தோம் சூப்பராக இருக்கும். ஹலோ திஸ் கைஸ், இந்த குளூரில் காஃபி குடிக்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். போயிட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே நான் வந்து திருப்பி நாங்கள் இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் லெட்ஸ் ஹாவ் சம் குட் டே டுடே. நிறைய இடத்துக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், மாஸ் பண்ணுறோம். ஓகே சியர்ஸ் கைஸ். ஃபைனலி அவுட். பேக்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா அப்படியே படுத்துக்கிட்டே தான் வச்சுக்கோங்க, படுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆர்கனைசர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, கிளம்புங்க 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 அப்படின்னு. ப்ரோ வந்தாங்க ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்கல்ல, பக்காவாக இருக்காப்புல தலைவர். நல்ல மார்னிங், சூப்பரான ஒரு கிளைமேட்டு. காலைல ஒரு 8:30 இருக்குது. டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். பேக்கிங் தான் கொஞ்சம் கையெல்லாம் அப்படியே எரியும். ஆமாம் கொடுத்து. ஆனால் இவருக்குலாம் பழக்கப்பட்டனால எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுப்பாப்புல. இல்லை ப்ரோ பண்ணிடுவீங்களா ப்ரோ? எங்கெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள்லாம் வச்சுக்கிட்டு வேறு என்ன பண்ணுறது? ஓ, அண்ட் அதே மாதிரி வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மேகாலய ட்ரிப் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். யார் கூட சேர்ந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் டேர்ன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், மூணார், வயநாடு தொடாத ஏரியாவே கிடையாது. நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்துன்னு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க, டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டியூபர் பா சப்ஸ்கிரைப்ன்னு சொன்னால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா? ஆ இருக்கு. இல்லைன்னு சொன்னார்னு வச்சுங்க, டியூபர் பாஸை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். சரியா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் பூரி சாப்பிட்டுட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் ரைட். மைலிங் தான் இருக்கிறதுலே மேகாலயிலே ரொம்ப கோல்டஸ்டான ஒரு பிளேஸு. இது நைட் நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம். மைலிங் 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 ஓகேவா? இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா சுட சுட பூரி. நாளே அந்த ஹோட்டல் ரெசார்ட் கேஃபிலே சாப்பிட்றோம். சாப்பிட்டு கிளம்பி போகிறோம் ஓகேவா? இந்த இடத்த நோட் பண்ணுங்கள், மைலிங் ஓகேவா? இந்த ஐட்டினரி போடுறப்ப இந்த இடத்த கேட்டு வாங்குங்க. இங்கே ஸ்டே பண்ணணும்னு கேட்டு சொல்லுங்கள், அப்போ தான் இங்கே ஸ்டே பண்ண இருக்கும். பட் மெயினாக இருக்கும், பட் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிடுங்க சரியா? இந்த இடத்த ஸ்டே பண்ணணும். ரொட்டிபுர் பஸ் வந்து மைலிங்கில் தங்கியிருந்தார்ல, அங்கே ஸ்டே பண்ணணும். வேறு லெவலில் கோல்டு. அப்படியே இந்த கோல்டுக்கு அப்படியே பூரி எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ப்ரோ சொன்னார், இந்த ஏரியாவில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் ஆர்டரே பண்ண ஆர்டர் பண்ணக்கப்புறம் தான் மாவே பசுவாங்க, அதனால் எடுத்தோன்னெலாம் கிடைக்காது. ஸோ இட் டேக் சம் டைம்.
அதனால் பொறுமையாக காத்துருங்க, சுட சுட உங்களுக்கு பூரி கிடைக்கும். ஓகே, ஹலோ கைஸ், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஃபுல்லாக பைக் இஸ் ரெடி. சஜிப்ரோ போகலாம்ல, ஆல் குட் தானே? ஓ மை காட், இதுக்குள்ளே நேற்று ரெண்டு க்ளவுஸ் போட்டு விட்டேன்னா அதனால் வந்து உள்ளே க்ளவுஸ் கிடக்கு. இது வேணாம், நல்லா குளிருது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டிருக்கேன். திஸ் இஸ் வெஹிக்கிள். நல்லபடியாக மங்காத்தான் இன்னைக்கு மாரியம்மா, இன்னைக்கு நல்லபடியாக போயிட்டு வரணும்டா, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்டா சாமி. நியூட்ரல் விழுக மாட்டேது வண்டியில், அதனால தான் நியூட்ரல் போடாமல் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் உண்மையிலே நேற்று நைட்டு தங்கினது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சில்னஸ்ஸு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில்னஸ் கேஸ், புரியுது உங்களுக்கு? நம்ம சுற்றி வரல இருந்திருக்கோம், லைக் அதெல்லாம் ரொம்ப அது 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 எக்ஸ்ட்ரீம் டெத்து அந்த அளவுக்கு. அது இது வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அஞ்சு நைட்டுனா நான் படுத்தப்ப பார்த்தேன் மூணு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா அந்த ப்ராப்பர்ட்டியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துலலாம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் தங்கினா செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல கிளைமேட்டு. மறக்காமல் இந்த இடத்துல இந்த தான் மெயிலிம் வில்லேஜா மெயிலிம். ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ வேறு போய் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பேக்கெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக் இருக்கும், இதையுமே நம்ம ஈஸியாக பார்த்துட முடியாது, நடக்கணும். ஸோ தட் ட்ரக்கிங் ஷூஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ட்ரக் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் தட்ஸ் த பிளான் ரைட் நவ். ஓ மை காட், ஓ மை காட், என்னாச்சும் தெரியலையே, தெரியலையே. பாவம் தளரமுள்ள நம்ம வண்டி நிப்பாட்டின இதாயிரும். ஐயோ, என் வண்டி ஆஃப் பண்ணுறேன். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் பேட்டரி டவுன் ஆயிரும், எப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. டவுன் ஆச்சுன்னா தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொடூரமான வண்டி, இது மாட்டி பிஞ்சிருச்சு நினைக்கிறேன் டயரில் மாட்டி. இப்போ பார்ப்போமா என்னென்னு. அப்பா அத்தாடி, அப்பா ஏன்னா பேக் இருக்கா, இறங்க முடியாது. என்ன ப்ரோ ஆச்சு, ஓ பேக் மாட்டிக்கிச்சா? ஐயோ கைஸ், பேக் மாட்டிக்கிச்சு, தெரியுதா? உள்ள மாட்டிக்கிச்சு, வந்துருச்சா கைஸ்? ஆஹாஹா, இந்த மாதிரி கெட்டுறப்ப லூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன்றைக்குமே விடக்கூடாது. விடுங்க ப்ரோ, விடுங்க. சரி ப்ரோ, சரி வாங்க கிளம்பலாம் கைஸ். பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் ஆல்வேஸ். ஸ்டாண்ட் எடுக்காம ப்ரோ, ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஸ்டாண்டு 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 ஸ்டாண்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அழகாக இருக்குது ரோட்ஸ், ரொம்ப டேர்னிங்கான ரோட்ஸ், தெரியுதா? ரொம்ப ரொம்ப டேர்னிங்கான ரோட்ஸ். பெண்டெல்லாம் நம்ம ஊர் பெண்டெலாம் இல்லை, செம பெண்டு அடித்தா முழுசாக திருப்பிடுவோம். அதனால் பெண்ட்ஸில் செம்ம கேர்ஃபுல்லாக வாங்க. செம்ம நம்ம வந்து நம்ம திரும்பினோன்னு வந்துடும் நினைப்போம், ஆனால் திரும்பிக்கிட்டே இருக்கு இந்த ஊரில் பெண்டு. டே பெண்டு போட முடியும் டே, இதுனா லேண்ட்ஸ்லைடாக என்னடா டே, இல்லாட்டி அடித்து உடச்சிருக்காங்களான்னு தெரியல, மழையை வெட்டியிருக்காங்களான்னு தெரியல. லேண்ட் ஸ்லைட் தான் நினைக்கிறேன். சரத்தையும் இந்த இடத்த காலி பண்ணு. ரெஸ்டாரண்ட்டுன்னு இன்னையா, அடா அடா அடா, ஒரு டீ குடிப்போமா, செம்மையாக இருக்குது. இந்த வியூவை பார்த்துட்டே ஒரு டீ குடிப்போம். அந்த கிளிஃபில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு, இல்லை ப்ரோ? ஏ இங்கே பாரு, திறப்போமா, பூட்டியிருக்காங்க. எவ்வளோ அடா அடா, செம்ம. இங்கே உட்காந்து டீ குடி போகிறோம் கைஸ். நான் திறந்து காமிக்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே போகுது. ஓ மை காட், ஐஸ் வேறு லெவல் ப்ரோ, ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஆமாம் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அப்பாடி நல்ல, இன்னும் மிஸ்டாகவே இருக்குது பாருங்க அப்புறம், அங்கே பாருங்க அந்த மரம் சூப்பராக இருக்குது. மேலே விழுந்துடாதீங்கப்பா, டேரெக்டாக ராமேஸ்வரம் போயிடுவீங்க. இல்லை டேரெக்டாக போக மாட்டோம், விழுந்தா இங்கே தான் விழுவோம். ராங் கண்ட்ல பாரணேஸ்வர் காப்பாற்றி வர்றோம்ல ப்ரோ. நான் விழுந்தா அப்படியா நீங்களே விழுந்துருவீங்களே ப்ரோ? கேட்கல,
விழுந்துதான் ஆகணுமா. ஆனால் ஒன்றும் இல்லை கைஸ், அவங்களை வந்து ஏதாச்சும் ஆசான் டக்குன் ராங் டேன் கிளப்ல இருந்து விழுந்துருவார் சஜு பின்னாடி. ஹட்டே ஹட்டி அப்புறம் அங்கே பாருங்க ப்ரோ, ஏதோ அது ரெசார்ட்டா ப்ரோ. டீ கடைதானா? சம 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 கைஸ், கோப்ரோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜை. இருந்தாலும் நான் வெளியே வந்து காமிங்க. காற்று நான் ஹெல்மெட்டில், அப்போ காற்று எனக்கு தெரியல. ஹெல்மெட்டை கலட்டினோன்னு அந்த காற்றா இந்த கிளிஃப்ல இருந்து. ஓ மை காட் ப்ரோ, அப்படியே அப்படியே எனக்கு ஆப்போசிட் நாங்கள் டின்னர் பார்க்குறீங்களா? இந்த இதில் ஃபஸ்ட்டு டீ குடித்தோம், அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னு. அடுத்து மேகி இருக்குன்னா சுட சுட மேகி, சீஸ் மேகி வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்கான். அதுவும் இந்த லொக்கேஷனில் இந்த சில்லுன்னு சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணிடலாம் ப்ரோ மேகி. பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரே நிமிஷம் இந்த ஷூட் மட்டும் முடிச்சிடறேன். அப்படி சொல்லி நம்ம ஃபுல்லாக சாப்பிட்லாம். டீ ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டல் தேங்க்யூ பையா. நாங்கள் வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு ப்ரோ. இந்த ஊர் பேர் என்ன ப்ரோ? வேசாங்டாங் போகிறோம். நம்ம போகிறோம் வேசாங்டாங் போகிறோம். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னென்னா இங்கே வந்து ரூமில் பேக்லாம் வச்சுட்டு, ட்ரக் இருக்குது எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே வச்சுட்டு நம்ம ட்ரக்கு போகிறோம். ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹார்ட் ட்ரக்கு, இன்னொன்று லைட் ட்ரக்கு. ஹார்ட் ட்ரக்னா என்ன? ஒரு ஹார்ட் ட்ரக்னா கொஞ்சம் ஹார்டாக ஏறுறதுக்கு ரொம்ப ஓகே. ஸோ உயிரோடு தான் இல்லை, அடுத்த இன்னொரு வந்து சின்ன ஈஸியாக இருக்கும் அது. ஸோ நாங்கள் ட்ரக் போகிறோம், ட்ரக் போகிறோம். ஸோ அதாவது இங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். இதோ ஒரு இந்த மாதிரி இருக்கு, வாங்க உள்ள போவோம். இதுதான் இங்கே தங்க போகிறோம் ப்ரோ. யாராச்சும் இருக்கீங்களா? 11 மணிக்கு தங்க போகிறோம் ஹோம் ஸ்டே. ஹலோ, இங்கே தங்க போகிறோம். ப்ளீஸ் கம் ஆ. இதுதான் நாங்கள் தங்க போகிறோம். எனக்கு மட்டுமா அந்த பெட்டு? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஐஸ். இதான் இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். அட் இந்த பெயிண்டிங் சமையல் ஸ்டிக்கர் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு ஒட்டணும்னு ஆசை. செம்ம அப்பாடி பெட்டு ப்ரோ, சூப்பராக இருக்கே ப்ரோ. பால்கனியில் வியூ இருக்கா? ம், வியூ இருக்குது, வியூ இருக்குது. அண்ட் பாத்ரூம், எஸ் அப்பாடி நீட்டான ஸ்டேப்பா சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பக்கா. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ட்ரக்கு கிளம்பிட்டோம் ப்ரோ. எந்த ட்ரக்கு ப்ரோ? வெய் சாங்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ரொம்ப பெரிய ட்ரக் தானே ப்ரோ இது? ஃபஸ்ட்டு போகிறது ஹார்டு, ஸ்மாலு ஹார்ட். ஸோ ரெண்டு ட்ரக் போகிறோம், வாங்க மாஸ் பண்ணலாம். வேற லெவலில் இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாரு, பட் நேரில் போய் பார்க்குற அளவுக்கு வந்து இருக்காது தெரியுமா? ஸோ நான் நேரில் வந்து மொத்தமாக மொத்தமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளைமேட் செம சில்லுன்னு இருக்கு, காற்று வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்கன்னா மிஸ்டாகவே இருக்கு. லெட்ஸ் கோ. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபால்ஸில் குளிக்க போகிறேன், வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. கைஸ் பையன் வேற வழியில் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது, செம்ம சில்லாக இருக்குது ரூட்டு. அப்பா பாருங்க, ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு நம்ம ஊர் கிராமம் ஸ்டைல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிராமம் தான் அஸ்ஸாமில். ஸ்கூல்லாம் இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லாருமே நார்மலாக ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு தான் இருக்காங்க. கொரோனாக்கான ஒரு அறிகுறியுமே இங்கெல்லாம் இல்லை, எல்லோரும் ஜம்முன்னு இருக்காங்க. மலையை பாருங்களேன், அப்படியே ஒரு மைல்டான ஒரு கிளைமேட்டு, குளிர் பின்னி எடுக்குது. அண்டு இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் வேறு, பின்னி எடுக்கிறாப்புல எல்லாம் வரும். வீடியோவில் மறக்காமல் பாருங்கள். ஓகே, தம்பி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் குளிர் இப்போ அள்ளி விடுது. நாங்களும் ஸ்டைலாக பெரிய மெமரி அப்படிலாம் வந்துட்டோம், பட் வந்து இதெல்லாம் வேலைக்காகாது. இங்கே போகிறதா இருந்தாலும் ஜர்க்கின்னு எல்லாத்தையும் போட்டுருவேன். சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, போயிட்டே இருக்கோம், வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? Hey
கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்தாச்சுன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு பாலம் மாதிரி போகுது, கீழே வந்து நடக்கும். ப்ரோ எத்தனை ஸ்டெப்ஸ் ப்ரோ? இது 2000 ஸ்டெப்ஸா? டேய் இப்போதான்டா 10 படி ஏறி இருக்கேன். அவன் சரி அங்கே மேலே ஏறவே முடியல. அவன் கைஸ் 2000 ஸ்டெப்ஸ் இறங்கணுமா? நான் வந்து இப்படி வீடியோ எடுத்துகிட்டே இறங்கினா கன்ஃபார்மாக போயிடுவேன். எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேம்பு ட்ரீ தான். ஸோ 2000 ஸ்டெப்ஸ் இறங்கி திருப்பி அங்கே வாட்டர் ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுமா என்ன? ஐயோ 2000 ஸ்டெப்ஸா, வேற லெவலில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்காங்க. கைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு, வாட்டர் ஃபால்ஸ்க்கு இங்கிட்டு, குப்பத்தொட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக. ப்ரோ குப்பத்தொட்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த ஊரில் செம்மையாக வச்சுருக்காங்க குப்பத்தொட்டி. சஜு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா கைட் பண்ணுறாப்புல. இருந்தாலும் சஜு ப்ரோ பார்த்து பேசுங்க, வீடியோவில் வந்து மக்களுக்கு வழி சொல்லுங்க. காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களே, ஏதாச்சும் ஆச்சரியம் என்ன பண்ணுறது? பாம்பெல்லாம் இருக்குமா? அனிமல்ஸ்லாம் இருக்குமா? முக்கியமான கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பொதுவாக ட்ரிப் வந்தோன்னே முதல் கேட்குறது தான், காட்டுக்குள்ளே வந்து பாம்பு இருக்குமா அதெல்லாம் கேட்பாங்க. காட்டில் வந்தால் பாம்பு இருக்க தான் செய்யும், அதோட இடத்துக்கு வந்துட்டு பாம்பு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஸோ அட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் அப்போ தான் இருக்கும், அது இல்லாமலாம் நமக்கு வந்து அட்டை ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. ஸோ ஸ்டெப்ஸு கொஞ்சம் பயணமாக போயிட்டு இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் பார்த்து நடப்போம், பார்ப்போம் நடப்போம். வீடியோ அப்புறமா எடுக்கலான்னு. கைஸ் வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் கேட்குது. டே கைஸ் வந்துட்டோம், ஐயோ வியூ பாயிண்ட் ப்ரோ செமையா இருக்கா? சின்ன ப்ரோ இது பார்க்கணுமா? பார்க்கணுமா? காமிக்கிறா பார்க்குறீங்களா? டன் 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 ஐஸ் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு இது. எப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக பார்க்கலாம், பட் வாட்டர் ஃபால்ஸு கீழே போகலாம். கைஸ் கீழே போய் வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே குளிக்க போகிறோம். எனக்கு பார்த்தோன்னே சஜி ப்ரோ வேற லெவலில் இருக்குது ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே வார்த்தை இல்லை ப்ரோ. கைஸ் வியூ பாயிண்ட் இவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல. வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் வால்ஸ் கீழே போய் பார்க்கணுன்னா திருப்பி ஒரு 1000 படி கீழே இறங்கணும். இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது, ஏன்னா ரொம்ப பள்ளி முருகன். ஐயோ ப்ரோ அத்தாடி இது என்னது? டியூபர் பாஸ் தாக்கப்பட்டாரா? ப்ரோ நல்ல கண்டென்ட் ஆக்சுவலாக அது. இட்ஸ் வெரி ரிஸ்கி, வெரி ரிஸ்கி, பட் ஒரு பியூட்டியை பார்க்கணுன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டால் தான் போய் பியூட்டியை பார்க்க முடியும். கீழே ஒரு பெரிய பியூட்டி காத்திருக்கு, வாங்க போகலாம். என்னோட கண்ணில் மரண பயத்தை பார்க்காதீங்க, அப்படி தான் இருக்கும். பார்த்து வாங்க, இங்கேருந்து வாங்க. இப்படி தான் கைஸ் வரணும், அங்கேருந்து நம்ம வரோம். ஆக்சுவலாக செம்ம ஒரு லாஸ்ட் 1000 ஸ்டெப்ஸ் வந்து செம்ம இதாக இருக்குது. யாரும் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. கைஸ் பார்த்தீங்களா இதில் இறங்கி வந்தேன்டானா, இவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அதில் இறங்குறதுக்கு? மேலேருந்து வேற லெவலில் அப்படியே அந்த மூங்கில கால் வைக்கிறப்பலாம் அவ்வளோ இதாக இருந்துச்சு, செம்ம பயமாக இருந்துச்சு. உண்மையிலே உண்மையிலே பயந்துட்டு தான் வந்தேன். பட் இதெல்லாம் வந்துட்டு வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஒன்று இருக்குல்ல ப்ரோ. இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி வந்தது காரணம் என்ன? இந்த பியூட்டியை பார்க்கறதுக்கு. வீட்டிலே படுத்து தூங்கலாம், கிளைமேட் நல்லா இருக்கே, கிளைமேட் நல்லா இருக்கேன்னு, பட் இதை பார்க்கறதுக்கு கஷ்டப்படணும், கஷ்டப்படணும். வேற லெவல் இருக்கு. திரும்பி காமிக்கிறேன், மேலேருந்து பார்த்துருப்பீங்க வியூ பாயிண்ட்லேருந்து. இப்போ நான் கீழேருந்து காமிக்கிறேன், அண்ட் இதில் நான் குளிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ப்ரோ வேற லெவல், வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். சொன்னது ஒருத்தா சொல்லிட்டே இருந்தேனா வேற லெவலில் இருக்குன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த அழகை பார்க்கறதுக்காக தான். இப்போ தண்ணியெலாம் அவ்வளோ கிளியராக இருக்கு. ஸோ தட் லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் சம் பாத். கைஸ் வேற லெவலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சரியான பியூட்டி கைஸ் இது, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ தூரம் மேலேயும் போகலாம். ஸோ தட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாஜி ப்ரோ மேலே உட்காந்துருக்கார் பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கார் பாருங்கள் சாஜி ப்ரோ. சட்டம் அங்கே தான் இப்போ போக போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும், இருந்தால் என்ன ஒரு இருக்கும்.
சிலுகாமல் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த வழியாக ஏறி அங்கே போக போகிறோம். கொஞ்சம் டிஃபிகல்ட் ட்ரக் தான், பட்டு போயிடலாம். போயிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இந்த பியூட்டியை நான் மேலேருந்து பார்க்கணும். நம்ம டியூபர் பாஸ் தன்னுடைய உயிரையும் ரிஸ்க் பண்ணிவிட்டு மெல்ல 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 கால் எடுத்து வைக்கிறாரு. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் குளிக்க போகிறேன். வேறு லெவலில் இருக்குது. லொக்கேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. யோசிச்சு என் குளிக்கணுமா வேணாமான்னு. ப்ரோலாம் யாரும் குளிக்கல, நான் ஆல்ரெடி வந்து குளிக்கிறேன். அதனால் இவங்களாம் யாரும் குளிக்கல. பட் இருந்தாலும் இந்த பியூட்டியை பார்த்துட்டு என்னால் குளிக்காமல் போக மனசு வரல. சரத்து இறங்கிருன்னு களத்தில் இறங்கி போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து தண்ணிக்குள்ள போகலாம். இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், க்ளீனாக. இதில் குளிக்காமல் எப்படி கைஸ் போகிறதுனா சொல்லுங்கள். ப்ரோ ப்ரோ, வயநாடு குளிரோட 10 மடங்கு இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 டிகிரி இருக்க ஒரு ஏரியாவில் இருக்கும். அப்போ தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் குடிக்க போறீங்க. இப்போ குளிச்சுட்டு வாங்க. குளிச்சு வந்தே குளிர் தெரியாது, ஒரு முகம் முங்கிருங்க ஃபுல்லா. ப்ரோ 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 ப்ரோ, கால் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா தெரியாது ப்ரோ. உள்ள போயிட்டு போயிடுவேன் ப்ரோ. ஏ தெரியுதா, ஒரு முகம் முங்கிருவோமா? குளிருது ப்ரோ. ப்ரோ இது நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற லெவல் குளிர். சரி, நான் உங்களுக்கு அங்கே கீழே காமிக்கிறேன். வேற லெவல் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? வேற லெவல், வேற லெவல் குளிச்சேன் கைஸ். கடைசியில் கோப்ரோ வச்சு பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் எல்லாம். அப்படியே இப்போ உருகி தள்ளிடுச்சு மனுஷனை. ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா போக மனசே வரல. அப்படியே பாருங்க இந்த பக்கம் மிஸ்ட் ஃபுல்லாக இறங்கிருச்சு. அப்படியே இறங்குது மிஸ்ட் ஃபுல்லாக. இந்த இடம் வந்து எனக்கு ஏதோ ஏதோ டிவைன் ஏதோ இருக்குது ப்ரோ. இந்த இடத்துல வேற லெவலில் இருக்குது. ஒரு ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த இடம். பீஸாக இருக்குது. சரி, இங்கே வந்தோடனே ஃபுல்லாக அப்படியே நம்மளே மறந்து உள்ள ரொம்ப நேரமா இங்கே உள்ள. ஐயோ, அந்த தண்ணியில குளிச்சேன் தெரியுமா? ஐயோ ப்ரோ, ஃபர்ஸ்ட்டு மூங்கினா மூங்கினப்ப விராச்சிருச்சு. அப்படியே நம்மளுக்கு இந்த மாதிரி குளிரில் குளிச்சதே கிடையாது. அண்ட் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசே வரல கைஸ். கண்டிப்பாக ப்ரோ, வருஷத்துக்கு ஒரு தடையாச்சும் இந்த இடத்துக்கு வரணும் ப்ரோ. வேற லெவலில் இருக்கு. மஸ்ட் விசிட், மஸ்ட் விசிட், மஸ்ட் விசிட். இந்த லே இந்த ஃபால்ஸ் வேறு வெய் சாங் டாங். நம்ம நேரம் பார்த்திங்கன்னா பண்ணி இறங்கி அப்படியே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடத்த. நான் என்ஜாய் பண்ணிட்டேன்ப்பா. நான் ஃபோட்டோவில் பார்த்தேன், ராங் டென் கிளம்ப அனுப்பிச்சாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நேரில் வந்து அந்த பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ஒரு அந்த சந்தோஷம் இருக்குது தெரியுமா? வார்த்தைகளே கிடையாது. வேற லெவல். ஆசம் ஆசம் ஆசம். இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் டைமில் ஒன் டைம் ஆச்சு இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். எனக்காக இல்லாட்டி உங்களுக்காக இந்த இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஆசமாக இருக்குது ப்ரோ. வேறு லெவலில் லொக்கேஷன் இருந்துச்சு. இப்படி இந்த மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி அதெல்லாம் சொல்லுங்கள் மொதல். ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொண்டு வந்து கொண்டு வருவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஸோ டூ ஒரு வாசம் சொன்னாலே நம்ம கண்டிப்பாக அந்த லொக்கேஷன், அது இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல ஸ்டே பண்ணுவோம்ல. ஸோ அந்த முக்கியமான ஸ்பாட்ஸு அது மாதிரி எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அன்எக்ஸ்போர் லொக்கேஷன்ஸும் உங்களுக்கு காமிச்ச லொக்கேஷன்ஸும் நம்ம மெயினாக காமிச்சிருவோம். ஸோ இந்த லொக்கேஷன் வரணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா வந்து இப்போ உங்களெல்லாம் கூட்டு போக வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த லொக்கேஷன்ஸ் வரணும்னா மாதம் நீங்கள் தான் மனசு வைக்கணும். கண்டிப்பாக ப்ரோ, லாங் டென் கிளப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாதம் கூட்டு வருவாங்க ப்ரோ. ப்ரோ நல்லாயிருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ, வேறு லெவலில் லொக்கேஷன் இருந்துச்சு. இப்படி இந்த மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி அதெல்லாம் சொல்லுங்கள் மொதல். ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொண்டு வந்து கொண்டு வருவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஸோ டூ ஒரு வாசம் சொன்னாலே நம்ம கண்டிப்பாக அந்த லொக்கேஷன், அது இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல ஸ்டே பண்ணுவோம்ல. ஸோ அந்த முக்கியமான ஸ்பாட்ஸு அது மாதிரி எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அன்எக்ஸ்ப்ளோர் லொக்கேஷன்ஸும் உங்களுக்கு காமிச்ச லொக்கேஷன்ஸும் நம்ம மெயினாக காமிச்சிருவோம்.
ஸோ இந்த லொக்கேஷன் வரணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா வந்து அப்புறம் உங்களெலாம் கூட்டு போக தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக நீங்களும் இந்த லொக்கேஷன்ஸ் வரணும்னா மாசம் நீங்கள் தான் மனசு வைக்கணும். கண்டிப்பாக ப்ரோ, லாங் டர்ம் கிளப் கான்டாக்ட் பண்ணுங்க, மாசா கூட்டு வருவாங்க ப்ரோ. யாருக்கும் பக்காவாக போகணும் எல்லாத்துக்கும். சரியா? கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. டூ வர் வாசன் சொல்லிட்டாங்கன்னா அது இல்லாமல் சூப்பராக பண்ணுவோம், இருந்தாலும் செம்மையாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல வரேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஐயோ முடியல, யோ ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏய்ஸ், இறங்கக்குள்ளே இறங்கிடலாம், ஏறது ரொம்ப கஷ்டம். ஏய்ஸ், ஒரு வழியாக ஃபைனலாக கீழே அந்த மேலே ஏறி வந்தாச்சு, நாக்கு தள்ளிடுச்சு. அத்தாடி, மேலே வந்து பார்த்தா ஃபுல் மிஸ்டாக இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு ஒன்றுமே எடுக்காமல் வந்துட்டோம். இப்போ ஒரு குளிர் குளிர போகுது, வேறு லெவலில் இருக்கும். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். பார்த்தீங்கன்னா இவர் வந்து பற்றி நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தாலி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஜம்தான் கொண்டு வந்து வச்சுருக்காப்புல சாதம் அப்பளம் நல்லா இருக்குது. பசிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் தான் குளித்தேன், இதெல்லாம் யாருமே குளிக்கலை. இதெல்லாம் நேச்சரை என்ஜாய் பண்ணவே தெரியல உங்களுக்குலாம். ஆர்கனைசர்லேருந்து யாருமே குளிக்கலை. இது வந்து முற்றிலும் வந்து டியூர் பாஸ் சேனல்லேருந்து நம்ம வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்த நீங்களாம் ராங் டர்ன் கிளப் கூட இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் குளிக்க வச்சுருங்க. சரியா? அதுதான் மெயினான ஒரு இது. அண்ட் நம்ம இப்போ சாப்பிடுவோம். அண்ட் ப்ரோ ப்ரோ, இந்த ஹோட்டலில் அடிக்கடி வருவீங்களா? இந்த ஹோட்டல் மூணாவது என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எக் சவுமின், சிக்கன் சவுமின்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ப்ரோ? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், அந்த கேமரா காமிக்க மேலே நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ரீசெண்டாக நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. யார் எல்லாம் கை வண்ணங்கள் யாரோட வெக்கப்படாதீங்க, பொண்ணு தர மாட்டாங்க இங்கே பாருங்க. தலைவரோடு தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோகிராஃபெலாம் பண்ணிட்டு இருக்கா ப்ரோ? உங்கள் பேஜ் இப்போ நேம் ப்ரோ? நாடோடிகள் ஒரு வயதம் ப்ரோ சாப்பிட்டேன். எடுத்துட்டு போறீங்க கைஸ், வேற லெவலில் இருக்கு இந்த கடையில். ப்ரோ மறக்காம யாரும் இந்த கடையில் கூட்டிட்டு வாங்க. நல்லா சிரிக்குது அந்த பொண்ணு, நல்லா சிரிக்குது. ஆ, அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க. என்னடா பொதுவாக சொல்றத, என் பொண்ணு அழகா சிரிச்சா சொல்லக்கூடாது சிரிக்குதுன்னு நான் வீடியோலயே சொல்லுவேன். ஆனா அப்ப பசிக்கிறனால சாப்பிட்டு இருக்கேன். நினைக்கிறேன் Let's go.